பிழையின் பிறப்பிடத்தில் மௌனம்தான் மன நிம்மதி அளிக்கும். வாய்மை வழுவாத வஞ்சி நாட்டை அழிக்காதீர்கள். நான் செய்த குற்றம் குற்றமா? வனவிலங்கை அனுப்பி வழிப்போக்கனை கவர்ந்து வந்தது முதல் குற்றம். கவர்ந்த என்னை கணவனாக வரித்தது இரண்டாவது குற்றம். வஞ்சித்த நீ என்னிடம் வலுவில் உறவாடுவது மூன்றாவது குற்றம். எனக்கென்று விதிக்கப்பட்டவர் யானை தேடி அழைத்து வந்தது என் குற்றமா? கிடைத்த பொக்கிஷமான தங்களை முறைப்படி திருமணம் செய்து கொண்டது குற்றமா? மாலையிட்ட மன்னருடன் மனம் குளிர பேச முயல்வது குற்றமா? எதிர்கால இன்ப வாழ்க்கைக்கு இறைவன் தங்களை எனக்களித்திருக்க இதில் என் தவறு என்ன இருக்கிறது சுவாமி? இளவராதியான இந்த எளியவளுக்கு தங்கள் இதய நிழலில் கொஞ்சம் இடம் கிடைக்காதா? என் இதயத்தில் இன்னொருவள் இடம் பெற்றிருக்க உன்னை எப்படி ஏற்பது? அந்த பாக்கியம் எனக்கு இல்லாவிடினும் என்னை ஒரு அடிமையாக எண்ணினால் போதும். தங்களுக்கு பணிவிடை செய்வதே எனக்கு பேரின்பம். தாங்களே தெய்வம், தங்கள் வாக்கே எனக்கு வேதம். ஆனால் இன்று எனக்கு தனிமையும் அமைதியும் தேவை. உங்கள் கட்டளை அதுவானால் அதை பூர்த்தி செய்வதே என் கடமை. ஏதாகிலும் வேண்டுமானால் அழைக்கிறேன். உங்கள் மனவேதனை முகமே சொல்கிறதே இல்லையாதா? நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன், நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன்.
நீண்ட நாட்களுக்கு பிறகு என் தாய் நாட்டின் எல்லையில் வந்தும் உள்ளே செல்ல உரிமையற்றவளாய் இருக்கிறேன். ஓடாதே, நல்ல சமயத்தில் அகப்பட்டு விட்டாய். நான் கோழை இல்லை, நீயா? எங்கிருந்து பேசுகிறாய்? உனக்கு என்ன தேவை? பல நாளாய் பசியால் பதிக்கிறேன். என் பசிக்கு உன்னை விழுங்க போகிறேன். ஆஹா, நல்ல ருசியான மாமிசம். வா. ஓஹோ, ஆளை விழுங்கும் பூதமா? உன்னை ஒழிக்க வேண்டியது என் கடமை, ஆனால் பசி என்று தான் விட்டுவிடுகிறேன். பாவம், இறக்கப்பட்டு விட்டாயா? என் பிடியில் அகப்பட்ட எவரும் தப்பவில்லை என்று உனக்கு தெரியாது போல இருக்கு. ஏ பூதமே, உன்னிடமிருந்து யாரும் தப்பியதில்லை என்று அகம்பாவம் இருக்குமானால் நேரில் வா, அதையும் பார்த்து விடலாம். பாபமே உருவான உன்னிடத்தில் ஏதேனும் ஓர் துளி நற்குணம் இருக்குமானால் அதன் மீது ஆணை. பசியால் பரதவிக்கிறேன் என்று சொன்னதற்காக பச்சலாகப்படுகிறேன். மேலும் மண்ணில் அழியும் இந்த உடல் உன் பசியை தீர்க்குமானால் மனித பிறவியின் முதற்கடமையை நிறைவேற்றிய பெருமை கொள்வேன். கூட நல்ல மங்களம் இருக்காங்க. பசி இல்லாத நேரம் உன்னை பார்த்திருந்தா குபேராக்கி இருப்பு. பசிக்கிறது, வா. சற்று பொருள். இன்று என் இல்வாழ்க்கையின் முதல் இரவு. மனைவிக்கு தெரியாமல் வந்துவிட்டேன். அவள் வாழ்நாள் முழுவதும் என் வரவை எதிர்பார்த்து ஏங்கியிருப்பாள். அவளிடம் என் முடிவை தெரிவித்து வந்து விடுகிறேன். ஏன் ஓடி வந்த? அந்த பாபத்திற்குத்தான் நீ என்னை பற்றி கொண்டாயே. ஒருவளை நான் காதலித்திருக்க கட்டாய மனத்தால் மற்றொருவளை ஏற்க முடியுமா? ஊசலாடிக் கொண்டிருந்த என் உள்ளத்தின் வேகம் என்னை ஓடச் செய்தது. இருப்பினும் மாலை சூட்டிய மணவாளன் என்ற தோஷத்திற்காவது அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன். நல்லவள். தவறமாட்டாயே? நான் தமிழன், தமிழன் தவறவே மாட்டான். பெற்ற மகன் போர்க்களத்தில் புறமுதுகில் வெட்டுண்டதால் பத்துடன் பாலூட்டிய ஸ்தலத்தை அறுத்தறிந்த வீரத்தாய் பிறந்த இந்த தமிழ் மண்ணில் தோன்றிய தமிழ் மகன் நான். உயிருக்கஞ்சி ஓடுபவன் அல்ல. அந்த புறத்தில் அமைதி கிடைக்கவில்லை என்றார். ஆரண்யத்திற்கு வந்தீர்கள். தங்களை காணாமல் தத்தெடுத்து போய்விட்டேன். ஏன் மௌனம்? தர்ம பத்னி என்ற முறைக்காவது என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி வரக்கூடாதா? குற்றம் என்பதை உணர்ந்துதான் உன்னிடம் சொல்லி வரலாம் என்று புறப்பட்டேன். அதற்குள் நீயும் வந்துவிட்டாய். ஆஹா, நான் பாக்கியவதி. ஆம், மகா பாக்கியவதி. அதனால்தான் இன்று உன் கணவன் உடல் ஒரு ஆத்மாவின் பசியை ஆற்றப் போகிறது. தாங்கள் சொல்லுவது ஒன்றும் விளங்கவில்லையே. பசியால் வாடும் ஒரு பூதத்திற்கு நான் இரையாக வாக்களித்து விட்டேன். என்ன, என் கணவரை பலி கேட்கும் பூதமும் இருக்கிறதா? உயிர் போகும் தருவாயில் ஒருவன் உண்மையை ஒழிப்பானா? குமுதா, உண்மையாகத்தான் சொல்லுகிறேன். உண்மையாகவா? பூதமா, தாங்கள் பலியாவதா? என்னிடமிருந்து தங்களை எவராலும் பிரிக்க முடியாது.
நான் வாழ்வதா? அதன் பசிக்கு நான் பலியாகிறேன். என்ன, வாக்கு கொடுத்தவன் நான், வாழ்வை இழப்பது நீயா? வேண்டாம். வரலை இழந்த மனிதக்கு என்னை கடைசி வரை கைவிடுவதில்லை என்பதற்கெல்லாம் வாக்காங்கலாம் கட்டினீர்கள். அம்மையும் குழுவையும் போது மகளாது வாழத்தானே அம்மையும் நினைக்க வைத்தீர்கள். கணவனே தெய்வம், கற்பே ஆபரணம் என்று உணர்ந்து நடப்பதற்கெல்லாம் அருந்ததியை காட்டினீர்கள். நம் இழைப்பிற்கு விதி ஒரு அணையாக இருக்க வேதனைப்படுவானே. பாவம், பூதம் பசியால் வாடும். என்னை தடை செய்யாது. என்னை பசி அடைக்கிறது, உங்களுக்கு பஞ்சாயத்தா? இவரை விட்டுவிடு, என்ன விழுங்க விடு. பெண்ணை விழுங்கும் பிழைய அல்ல நான், முடியாது. போ. ஏ தமிழா, இதுதானா என் பசிய தீர்க்கும் வழி? என்னை கோழை அசத்திவான் என்று உலகம் பழித்து நாம் வாழ்வதை விட நீ அமங்கலியாயிருப்பது புகழல்லவா? இன்னும் எவ்வளவு நேரம் பொறுப்பது? பசு வாட்டுது. புதமே, உனக்கு பசிதானே தீர வேண்டும். இதோ என்னை விழுங்கிவிடு, அவர்களை பிரிக்காதே. நீயா குமுதா? இவள்தான் என் காதலி. அதையெல்லாம் கேட்காதே. உன் பசிக்கு என்னை பலியாக்கிக் கொள். மக்கள் முன் மாலையிட்ட மணமக்கள் மனமுத்து மகிழட்டும். தக்க சமயத்தில் ஆண்டவன் என்னை இங்கு அனுப்பி வைத்தான். திக்கற்ற எல்லைந்து உன் பசியை தீர்த்துக் கொள். மதனா, மதனா, உனக்கு என்ன பைத்தியமா? மதனா, மதனா, அக்கா. அண்ணா, அண்ணா. குமுதா, அண்ணா. தங்கள் உத்தரவு மீறி எல்லைக்குள் வந்ததற்கு அண்ணா என்னை மன்னிக்க வேண்டும். நான் போய்விடுகிறேன். மீண்டுமா போக நினைக்கிறாய்? அண்ணன் தான் கல்லஞ்சனாக இருந்தாலும் தங்கைக்காவது கருணை வேண்டாமா? இவர்கள் இருவரும் என் சகோதரிகள். விதியின் விளையாட்டிலே இதுவும் ஒன்றா? ஒருவளை காதலித்தேன், ஒருவளை கட்டாய மனம் புரிந்தேன். இவ்வளவுக்கும் காரணம் நான் தான். என்னை மன்னிக்கவும். முடியாது. ஒருவேளை ஏமாற்ற எண்ணியதற்கு தண்டனை. இருவரையும் மனந்தாக வேண்டும். அக்கா, எல்லாம் எதிர்பாராத இன்ப நிகழ்ச்சிகள். எல்லாம் தெய்வ செயல். இயற்கையின் வினோதமாயிருக்கலாம். அதைத்தான் எதற்கும் இங்கே இறைவனின் சக்தி என்று அனைவரும் அடிப்பணிகிறார்கள்.